வேதம்னு சொல்றச்சேவே, ஏன் எந்த மதத்தினுடைய நூலும் வேதம்னு தானே சொல்லப்படுறது? அது என்ன, சனாதன தர்மத்தின் வேதம் மட்டும்தான் வேதமா? மற்ற எந்தெந்த மதங்கள் இருக்கோ எல்லா மதமும் நல்லது தானே சொல்ல வந்தது. அந்த மதத்தும் தங்கள் தங்கள் நூலை வேதம்னு தானே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கிறச்சே வேதம்னு இதுக்கு மட்டும்தான் பேரா என்ன? நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையோ. ஏன் மற்ற மதத்தில் இருக்கிற நூல்லாம் வேதம் இல்லையா, இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிற நூல் மட்டும்தான் வேதமா என்று தோணும். இப்படி பலரும் இந்த வேதம்ங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்த பிற்பாடு சனாதன தர்மத்தில் இருக்கிறவர்களே குழம்பி போயிடுறார்கள். ஏன்னா அப்ப அதுவும் வேதம் தான், இதுவும் வேதம் தான், நாம சொல்லிட்டு இருக்கிற ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அனைத்துமே வேதங்கள் தான். ஆகவே எல்லாம் வேதமா இருக்கிறச்சே எதை சொன்னா என்ன? எல்லாரும் சத்தியம் பேசு, பொய் சொல்லாதே, திருடாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, இதைத்தானே எந்த வேதங்களுமே சொல்ல போகின்றன என்று நமக்கு பொதுவா ஒரு சந்தேகம் வர்றது பாருங்க. முதல்ல எல்லாம் வேதங்களாக முடியாது, அனாதியா இருக்கணும். ஒரு நாள் பிறந்தது என்று தேதி இருக்கவே கூடாது, அபௌருஷேயமா இருக்கணும். ஒருத்தலால் எழுதப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது என்றும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவற்றத்தான் வேதம் வேதம்னு சொல்றோம். ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வண வேதமோ, இந்த வேதங்களுக்கு பெருமை என்ன தெரியுமோ, வேத சப்தங்களை வச்சுருந்துதான் உலகமே படைக்கப்பட்டது. ஆனா மற்ற எந்த வேதம்னு சொல்லப்பட்டதை நீங்க எடுத்து பார்த்தால், உலகம் இருக்கும், உலகத்தில் படைக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார், அவர் சிறந்த ஞானியாக திகழ்வார், அவர் பண்ணின உபதேசங்கள் வேதங்களாக எழுதி வைக்கப்படும், அல்லது அவருடைய ஆசான் பண்ணின உபதேசங்கள் வேதங்களாக எழுதி வைக்கப்படும். அப்ப உலகம் தோன்றிருக்கும், தோன்றின பிற்பாடு வேதம் எழுதப்பட்டிருக்கும். ஆனா நாம சொல்ற வேதம் அப்படி அல்ல, முதலில் வேதங்கள் இருந்தன. பிரளய காலத்தில் கூட பெருமானுடைய திருவுள்ளத்தோடே வேதங்கள் எப்போதும் இருக்கும். அப்புறம் பிரம்மா பகவான் பிரம்மாவை தன் நாபி கமலத்தில் படைக்கிறார். படைத்த பிற்பாடு அவருக்கு வேதங்களை ஓதுவிக்கிறார். பிரம்மா வேதத்தில் இருக்கிற சப்தங்களின்படிதான் உலகத்துல பொருள்களையே படைப்பார். இப்ப நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இது முதலான பஞ்சபூதங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த பஞ்சபூதங்களை படைச்ச பிற்பாடு வேதம் படைக்கப்படவில்லை. வேதம் முன்னாடியே அனாதியாக இருக்கும். வேதத்துல பிருத்திவிங்கிற சப்தம் இருக்கும், வாயுங்கிற சொல்லு இருக்கும், அக்னிங்கிற சொல்லு இருக்கும், ஆகாசம்ங்கிற சொல்லு இருக்கும். அதை எப்படி படைக்கணுங்கிறதும் வேதம் சொல்லும். அதை பார்த்து பார்த்து, அதை சொல்லி சொல்லித்தான் பிரம்மா ஜகத்தையே படைக்கிறார். அப்ப மத்த வேதங்களுக்கும் இதுக்கும் வேறுபாடு என்ன? வேதங்கள் முதல்ல இருக்கும், அதை பார்த்து உலகம் படைக்கப்படும். அப்ப எவ்வளவு அனாதியானவை, ஒரு புருஷனாலே சொல்லப்படாதவை, எப்போதுமே அழிவில்லாதவை. இப்ப நாம இந்த வேதத்தை பார்க்கிறோம்னால் இது இத்தனை வருஷம் என்று நாம சொல்லிடுறோம் இல்லையோ, அதை போல அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதத்துக்கு இத்தனை ஆண்டுகள்னு சொல்லுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு அனாதியாக இருக்கிறதுனாலதான் வேதம் என்னே சொல்லிக் கொள்ளுகிறோம்.